உங்கள் மதம் உயர்ந்தது, நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதெல்லாம் மூட நம்பிக்கை. இந்த உயிருக்கு மூலம் கல். அதனால்தான் கல்லே கடவுள், கடவுளையே கல்லு. தமிழ் பள்ளிகள் மொத்தம் 530, இன்னும் சிலது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் சொன்ன காரணம், தமிழர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதில் கூச்சப்படுகிறார். பிள்ளைகள் இல்லாமல் எப்படி தமிழ் பள்ளி நடக்கும்? தயவு செய்து மக்கட்பேருக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பாட்டு பிரமாதம் சார், இந்த படத்திலே பெஸ்ட் சாங் சார், எல்லாம் சொல்றாங்க. இந்த மெலடியோஸ் பாட்டு இருந்துச்சுன்னா அநேகமா தியேட்டர்ல எழுதுருவான். ஒரு ஃபாஸ்ட் நம்பர் சார், துள்ளல் பாட்டு, தூத்து குமாளம் அப்படி வேணும். அதுக்கு எழுதப்பட்ட பாட்டு தான் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு என் கவிதை. அது பலியான இடத்தில் ஒரு கூத்துப்பாட்டு. பெருந்தமிழ் விருது வழங்கி என்னை பெருமைப்படுத்தி இருக்கும் இந்த விழாவின் தலைவர், பாயிகாவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களே, உலகில் எந்த கவிஞனுக்கும் இவ்வளவு பெருமை சேர்ந்திருக்குமா என்று வியக்கும் வண்ணம் என்னை திகைப்பிலும் மலைப்பிலும் ஆழ்த்தியிருக்கும் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்கலாம், பாட்டும் எழுதுகிறாய், படைப்பும் செய்கிறாய், உனக்கு எது மகிழ்ச்சி, படைப்பா பாட்டா என்று கேட்டால், படைப்பு தான் எனக்கு மகிழ்ச்சி. பாட்டு என்பது சமரசங்கள் உடையது. பாட்டு என்பது ஒரு 3-4 பேர் கூடி தீர்மானிக்கிற சம்பவம். ஒருவர் கதை சொல்கிறார், ஒருவர் மெட்டு சொல்கிறார், ஒருவர் சூழல் சொல்கிறார், ஒருவர் பாட வருகிறார். 4-5 பேர் கூடி சம்பாதிக்கிற ஒரு கலை பாட்டு. ஆனால் மகாகவிதையின் ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் வைரமுத்து என்ற படைப்பாளியால் மட்டும் தீர்மானிக்கப்பட்டவை. இதில் யாருடைய தலையீடும் இல்லை, இதில் யாருடைய தலையீடும் இல்லை. இதன் பெருமைக்கும் நானே பொறுப்பு, இதன் சிறுமைக்கும் நானே பொறுப்பு. சிறுமையை சுட்டி காட்டினால் என் பெருமை இன்னும் கூடும், நான் திருத்திக் கொள்வேன். ஆகவே பெரியோர்களே, சிறுமைகளை சுட்டி காட்டுங்கள். இந்த உலகத்துக்கு சத்தியம் மட்டுமே செல்ல வேண்டும். ஏன் பாட்டை விட படைப்பு சிறந்தது தெரியுமா? ஒரு பாட்டு, முதல்வன் என்று ஒரு படம். ஒரு முதல்வன், முதலமைச்சர் ஒரு நாள் வேலையை முடிக்கிறான், ஃபைலோட போராடுறான், மந்திரியோட போராடுறான், எல்லாம் போராடி முடிச்சுட்டு சாயந்தரம் தன் காதலியை சந்திக்க போறான். அங்க ஒரு தனியான ஒரு வெட்ட வெளி, அது ஒரு குடிசை போட்டு தன் காதலியோட இருக்கிறான். அதுக்குள்ள ஒரு பாட்டு வேண்டும் என்று கேட்டார் இயக்குனர். என்ன மாதிரி பாட்டு? ஒரு சுகமான காதல் பாட்டு சார், ஒரு கவிதை எழுதுங்கன்னாரு. எனக்கு கவிதை எழுதுங்கன்னு சொன்னனையே மகிழ்ச்சி வந்துடும், நான் எழுதி கொடுத்தேன். ஓலை குடிசை உள்ள முதலமைச்சரும், முதலமைச்சருடைய காதலி, முதலமைச்சர் இளமையான முதலமைச்சர், அவர் சொல்றார், ஓலை குடிசை, ஒற்றை ஜன்னல், துண்டு வானம், தூரத்து மேகம், கையில் வெற்றிலை, நிறைய மல்லிகை, கிழிந்த பாயில் கிளியோபாட்ரா, இந்த வாழை குமரியும் ஓலை குடிசையும் போதும் போதும் எனக்குன்னு எழுதின. கைதட்டிட்டாங்க, ஆஹா அற்புதம். இசையமைப்பாளர் கைதட்டினாரு, இயக்குனர் கைதட்டினாரு, அற்புதம். எப்படி சார் உட்கார்ந்த இடத்துல வருது? கவிதை எழுத சொன்னா எழுதிடுவேன், பாட்டு எழுத சொன்னா தாமதம் ஆகுங்க. உன்னே ஒலிப்பதிவு செஞ்சிட்டோம், உன்னை கூட்டு பாடிட்டாங்க, இரவெல்லாம் ஒலிப்பதிவு. நாளைக்கு அடுத்த நாள் ஷூட்டிங், இரவெல்லாம் ஒலிப்பதிவு. 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன், காலையில ஒலிப்பதிவு எல்லாம் முடிஞ்சு அதிகாலை 5 மணிக்கு போறேன். பாட்டு பிரமாதம் சார், இந்த படத்திலே பெஸ்ட் சாங் சார், எல்லாரும் சொல்றாங்க. நான் வீட்டுக்கு போய் ஒரு 5 மணிக்கு போனவன் ஒரு 2 மணி நேரம் தூங்கி எடுத்துக்கலாம்னு படுக்கைக்கு போகிறேன். படுக்கைக்கு போன 10வது நிமிஷம் எனக்கு ஒரு தொலைபேசி, அவசரமாக புறப்பட்டு வாங்க, உடனே பல்லு விளக்கிட்டு திருப்பி போகிறேன். என்னன்னு, தயவு செய்து இந்த பாட்டு வேணாம் சார், பாட்டு பிரமாதம் சார், இந்த பாட்டு வேணாம் சார். ஏன்பா? அதுக்கு அவர் சொன்ன பதில், சார்
இது முடிஞ்சோன்ன கிளைமாக்ஸ். இந்த காதலன் காதலி சந்தித்து முடிச்சோன்னே விடி விடிக்க போகுது, அங்கிருந்து கிளைமாக்ஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த பாட்டு ரொம்ப சுகமான மெலடியாக போட்டிருக்கோம், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அழகாக இருக்குது. கிளைமாக்ஸுக்கு முன்னாடி இந்த மெலடியோஸ் பாட்டு இருந்துச்சுன்னா அநேகமாக தியேட்டரில் எல்லாம் எழுந்துருவான். என் கிளைமாக்ஸை பார்க்க ஆள் இருக்காது. கிளைமாக்ஸை பார்க்க ஆள் இல்லைன்னா என் படம் எப்படி ஓடும்? இந்த பாட்டில் இருக்கிறது படத்தின் வெற்றியும் தோல்வியும், அதனால் மாற்றி கொடுங்க. எப்படி பாட்டு வேணும்? ஒரு ஃபாஸ்ட் நம்பர் சார், துள்ளல் பாட்டு, அடிதடி கலாட்டா, கூத்து குமாளம், அப்படி வேணும். அதுக்கு எழுதப்பட்ட பாட்டு தான் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊற்றி ஊட்டி விட நீ வேணும் எனக்கு, முத்தமிட்டு நெத்தியில் மார்புக்கு மத்தியில் செத்து விட தோணுதடி எனக்கு. இந்த பாட்டு முதல் பாட்டு என் கவிதை, அது பலியான இடத்தில் ஒரு கூத்துப்பாட்டு. அங்கே படைப்பாளன் இல்லை, ஒரு பாடலாசிரியன் இருக்கிறான். மகாகவிதைக்குள்ளே முழுக்க 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 ஒரு படைப்பாளி மட்டுமே இருக்கிறான். இந்த படைப்பாளி மட்டுமே இருக்கிற இந்த படைப்பை நீங்கள் கொண்டாட வேண்டும். பூமியில நெருப்பு குழம்பு கல்லாச்சு, பல வருஷம் இந்த பூமி ஒளி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தது, வெறும் மயான பூமி சுத்திக்கிட்டு இருந்தது, ஜீவராசிகள் எதுவுமே இல்லை சுத்திக்கிட்டு இருந்தது. முதல் முறை ஒரு மழை விழுந்தது, முதல் துளி, அந்த முதல் துளி மழையாச்சு, யுகம் யுகமாக பெய்கிறது. அதுக்குள்ள இந்த கல்லாச்சு, கல் அப்படியே நெருப்பு குழம்பு கெட்டியாக கல்லாகிவிட்டது. இந்த கல்லை அறுக்கிறது தண்ணீர், மழை ரம்பம் என்று சொன்னேன், இதை சொல்லியிருக்கேன் அந்த சொல்ல. மழை ரம்பம் கல்லை அறுக்கிறது, அறுத்து அறுத்து நதி, நதி கல்லை அறுக்கிறது, மழை கல்லை அறுக்கிறது, அருவி கல்லை அறுக்கிறது. கல்லை அறுத்து அறுத்து அதில் துகளாகிறது, துகள் சலவை செய்யப்பட்டு சலவை செய்யப்பட்டு மணலாகிறது. மணலுக்குள் தாவரங்களின் மெல்லிய வேர்கள் நுழைந்தவுடன் அதிலிருந்து அந்த மணல் மண்ணாகிறது. அந்த மண்ணுக்குள் தாவரங்கள் நுழைந்து நுழைந்து அதிலிருந்து ஒரு செல் உயிர் உருவாகிறது. அந்த உயிர் கடலுக்குள் சென்று நிலத்திற்கு திரும்பி வந்து பாலூட்டிகள் வருகின்றன. மெல்ல மெல்ல வளர்ந்து குரங்கில் வந்து முடிந்து குரங்கிலிருந்து மனிதன் குதிக்கிறான். இந்த உயிருக்கு மூலம் கல், அதனால்தான் கல்லே கடவுள், கடவுளையே கல். கடவுளை கடவுளை செய்வதற்கு மரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை மனிதன்? நெருப்பை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை மனிதன்? வேறு திடப்பொருளை ஏன் இரும்பை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை மனிதன்? வைரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? தங்கத்தை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? உலகில் உள்ள கனிமங்களை எல்லாம் மனிதன் தேர்ந்தெடுக்காமல் கல் என்ற கனிமத்திலிருந்து சிலை வடித்து ஏன் மனிதன் கல்லிலிருந்து கடவுளை உண்டாக்கினேன் என்றால், கல்தான் கடவுள் என்று முதல் சிற்பிக்கு தெரிந்திருக்கிறது. அப்படி சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் இதில் சொல்லி சொல்லி பார்க்கிறேன். தண்ணீரை பற்றி சொல்லுகிற போது நாமெல்லாம் தண்ணீரில் இருந்து பிறந்தவர்கள். முதல் உயிர் பிறந்தது தண்ணீரில், கடலில். நாமெல்லாம் கரையேறி வந்த கடல்கள். எப்படி சாட்சின்னு கேட்குறீங்களா? உங்கள் கண்ணீரை ருசித்து பாருங்கள், உப்பு. இந்திரியத்தை சோதித்து பாருங்கள், உப்பு. வேர்வையை ருசித்து பாருங்கள், உப்பு. இரத்தத்தை சோதியுங்கள், உப்பு. இந்த உப்பெல்லாம் கடலிலிருந்து தெரித்து விழுந்த ஜீவராசி மனிதன் என்பதற்கு அடிப்படை ஆதாரங்கள் என்று சொல்லுகிறேன். இதை உங்கள் பிள்ளைகளோடு விவாதியுங்கள், உங்கள் பிள்ளைகளை அறிவாளி ஆக்குங்கள். அதற்கு முன் ஒரு வார்த்தை, தான்ஸ்ரீயோடும் தத்தோஸ்ரீயோடும் காலையில் அவரோடு சிற்றுண்டு எருந்தி கொண்டு பேசிய பொழுது நான் தீவிரமாக கேட்டேன், தமிழ் பள்ளிகள் எத்தனை, ஏன் குறைகின்றன? தமிழ் பள்ளிகள் மொத்தம் 530, இன்னும் சிலது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டேன். அவர்கள் சொன்ன காரணம், தமிழர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதில் கூச்சப்படுகிறார்கள்.
பிள்ளைகள் இல்லாமல் எப்படி தமிழ் பள்ளி நடக்கும்? பெற்றோர்கள் கொண்டு போய் தமிழ் பள்ளிகளில் தங்கள் குழந்தையை சேர்க்காமல் எப்படி தமிழ் பிள்ளைகள் அங்கு படிப்பார்கள்? ஆகவே தமிழர்களே, தயவு செய்து மக்கட்பேருக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் வளர வேண்டுமென்றால் தமிழன் வர வேண்டும். தமிழன் தமிழ் வளர வேண்டுமென்றால் தமிழ் பிள்ளைகள் வர வேண்டும். தமிழ் இனத்தையும் பெருக்கிக் கொண்டால்தான் தமிழ் மொழியையும் பெருக்கிக் கொள்ள முடியும். தமிழன் அறிவை பெருக்கிக் கொண்டால்தான் தமிழ் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். இது அறிவு தலைமுறை, கல்வி தலைமுறை. ஆகவே தமிழர்களே, இந்த அறிவு கருத்துக்களை எல்லாம் பிள்ளைகளோடு விவாதியுங்கள், பெற்றோர்கள் பேசியுங்கள். இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொண்டால் முதலில் பேசுவது அரசியல், அடுத்து ஆன்மீகம், அடுத்து சினிமா. இந்த மூன்று தானே பேசுகிறீர்கள். வயதுதோறும் மாறுபடும் காதல். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டு பையன்கள் சந்தித்துக் கொண்டால் காதல், கொஞ்சம் வயதானால் அரசியல், அப்பர் கொஞ்சம் அதிகமானால் ஆன்மீகம், அதற்கு கொஞ்சம் அதிகமானால் வேறு வேறு பக்தி, அது வயது அப்படி வருகிறது. ரெண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் திருக்குறள் பேசுங்கள், இந்த அறிவியல் பேசுங்கள், இந்த அறிவியல் தமிழை கொண்டு போய் ஒரு தலைமுறையோடு சேருங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களை நீங்கள் கேட்கலாம், இதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கலாம். இதில் எனக்குள்ள லாபம் எல்லாம் முதலில் நான் அறிவாளியாக முயற்சி செய்தது. முதல் லாபம் கற்க கற்க நான் மெல்ல அறிவாளியாவதற்கான முயற்சி இது. ஏன் புத்தகம் எழுதினாய்? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஒரு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த வைரமுத்துவே அறிவாளியாக முடியுமென்றால் எங்கள் அறிவு தமிழர்கள் ஏன் அறிவாளியாக கூடாது என்று எங்கள் தலைமுறையை நான் கொண்டாடுகிறேன். இது 500 வருஷத்துக்கு மேலேயும் பேசப்படுது இந்த புத்தகம். என் எல்லா புத்தகமும் பேசப்படுமான்னு தெரியாது, ஆனால் மகாகவிதை 500-1000 வருஷங்களுக்கு கூட பேசப்படும். இந்த இதில் உள்ள கருத்துக்கள் பிற்காலத்தில் திருத்தப்படும். அப்படி திருத்தப்பட்டால் இது வாழும், திருத்த வேண்டும். இது திருத்த திருத்த அறிவு மேம்படும் என்று அர்த்தம். இந்த விஞ்ஞான முடிவுகளை நாளை ஒரு தலைமுறை மாற்றும். என்னை பொறுத்த அளவில் சொல்கிறேன் நண்பர்களே, உங்கள் கொள்கை, உங்கள் பக்தி, உங்கள் தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட ரசனை, இவற்றை யார் மீதும் திணிக்காத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மதம் உயர்ந்தது, உங்கள் கொள்கை உயர்ந்தது, உங்கள் மொழி உயர்ந்தது, நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பூனை குறுக்கே போகிற போது திருப்பி வீட்டுக்கு செல்வது மட்டுமல்ல, பள்ளி சொல்வதை கேட்பது மட்டும் மூட நம்பிக்கை அல்ல. என் மொழிதான் உயர்ந்தது, என் மதம்தான் உயர்ந்தது, யானே உயர்ந்தவன், எம் கொள்கையே உயர்ந்தது என்று சொல்லுகிற பிடிவாதம் பிடிக்கிற மனிதர்களின் இந்த கொள்கையும் கூட மூட நம்பிக்கைதான். அழகாக சொன்னார் அந்த கருத்தை. அந்த கடைசியில் சொன்ன கருத்தை நான் கூட சொல்லவில்லை, தான்ஸ்ரீ ரொம்ப அழகாக சொன்னீர்கள் நீங்கள். இப்படி ஒரு கருத்து இருக்கிறது, ஏற்போர் ஏற்க, மறுப்போர் மறுக்க, கொள்வோர் கொள்க, தள்ளுவோர் தள்ளுக, இது ஒரு கருத்து என்று சொன்னார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து கூட டான்ஸ்ரீ நான் சொன்னதல்ல, பேரறிஞன் ஐன்ஸ்டீன் சொன்னது. ஐன்ஸ்டீன் என்ன சொன்னான்? இந்த பிரபஞ்சத்தை நான் ஆராய்ச்சி செய்தேன், கோள்கள் குறித்து சிந்தித்தேன், இந்த பிரபஞ்சத்தின் போக்குகளை அறிந்தேன், எனக்கு இப்ப என்ன தோன்றுகிறது என்றால் கடவுள் என்று தனியாக உருவத்தோடு ஒருவர் இருப்பதாக தோன்றவில்லை. வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்க விதியின் ஒழுங்கு இருக்கிறதே, த டிசிப்ளின், இந்த பிரபஞ்சத்தின் டிசிப்ளின், அதை வேண்டுமானால் நான் கடவுள் என்று சொல்லுவேன். இதை படிச்சுட்டு ஐயோ, நாத்திகத்துக்கும் பொதுவான கருத்து, ஆத்திகத்துக்கும் பொதுவான கருத்து, இது அறிவின் குரல், இது பகுத்தறிவின் மொழி, இது ஞானத்தின் குரல், அது அறிவியலின் வெளிப்பட்டு வந்திருக்கிறது என்று வியந்து மெகு நெகிழ்ந்து ஒரு இரவெல்லாம் தூங்காதிருந்தேன். இந்த கவிதை எழுதி முடித்துவிட்டு இரவு புரண்டு படுக்கிறேன், தூக்கமில்லை, நடக்கிறேன் தூக்கமில்லை, படுக்கிறேன் தூக்கமில்லை, ஊஞ்சலாடுகிறேன் தூக்கமில்லை. எப்படி சொல்லியிருக்கிறான் ஐன்ஸ்டீன்? படிக்க படிக்க அறிவு எப்படியெல்லாம் துலக்கமாகிறது,
பற்றி தீட்டப்பட்ட வைரம் போல் படிக்க படிக்க அறிவு எப்படி மின்னுகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன்.